நல்லா இருக்கு, ஆனா நீ போற ஏரியா தான் நல்லா இருக்காது. மைக்கேல் ராஜ பத்தி தெரியுமா? அவரை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல சார். தெரியாது இல்ல? அப்ப விட்டு. விஐபிமா, அவரு நினைச்சா தோல்ல இருக்கிற ஸ்டார் இறங்கும் ஏறும். இது இருக்கிறானே உன் ஸ்டேஷன்ல இருக்கிறவன் தான் மைக்கேல் ராஜுக்கு பயந்துகிட்டு 2 மாசமா டிரான்ஸ்பர் கேட்டு அலையறான். ஆமாங்க மேடம், மைக்கேல் ராஜ் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க. மைக்கேல் ராஜ பத்தி உனக்கு தெரியாதுமா? அவரை பகச்சிக்கிட்டு யாருமே இந்த ஏரியால உயிரோட வாழ முடியாது. பேசுறதுக்கு இன்னும் நல்லாதான் இருக்கும், செய்து காட்டினேன்ல. நான் கூட டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தப்ப வீரவசனம் எல்லாம் பேசினேன், தலகால் தெரியாம ஆடின, அடைக்கி உட்கார வச்சுதான். இல்ல நம்ம மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்க அனுசரிச்சுதான் போகணும், இல்லனா ப்ரமோஷன்லாம் கனவுலதான். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இனிமே உன் இஷ்டம். இவளுக்கு மைக்கேல் ராஜ பத்தியும் தெரியல, அவருக்கும் நமக்கும் உள்ள லிங்க்கும் தெரியல. என்ன பண்ண போறாளோ, எப்படியும் 1 மாசத்துல ரிசைன்மெண்ட் ஓட்டுவான். மேடம், இவன் மைக்கேல் ராஜோட ஆளு மேடம். இவனை பிடிச்சா நம்ம உத்தியோகத்துக்கே ஆபத்து மேடம். மேடம், இது மைக்கேல் ராஜ் ஏரியா. மைக்கேல் ராஜ பத்தி உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். நீ மறுபடியும் மைக்கேல் ராஜ் ஆட்களே அரெஸ்ட் பண்ணிட்டு வர. மைக்கேல் ராஜுக்கு இது தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? Who is that Dilraj? இல்லமா, மைக்கேல் ராஜையா வீடு தானே இதான். என்ன வேணும்? என் பொண்ணு அநியாயமா ஒருத்தன் கெடுத்துட்டான். பிடிக்காத கால் இல்ல, கெஞ்சாத ஆள் இல்ல, எல்லாரும் கைவிரிச்சுட்டாங்க. மைக்கேல் ராஜையா கிட்ட போய் சொல்ல சொன்னாங்க. அவர் மூலமாக என் பொண்ணுக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதான் இங்க வந்து மகாராஜா இருக்காங்களா? இத பாரு, இங்க வந்து இந்த மகாராஜா, மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, எம்எல்சி இப்படிலாம் சொன்னா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது. நேர போய் மகனேன்னு கதருங்க, காரியம் நடக்கும். போமா, நீ மகாராசனா இருக்கணும்ப்பா. வீட்டுக்குள்ள போன்னு சொன்னதுக்கே என்ன மகாராஜா ஆகிட்டாங்க. நாடு உருப்பட்டாப்புலதான். தலைவா, இப்படி துப்பாக்கியால சுட்டு பொறால் பிசுபிசா ஆகிட்டீங்க. கடாயில போட்டு சுட்டு இருந்தா காரமா வாய்க்கு ருசியா சாப்பிட்டுருக்கலாம். நான் சைவம், புறலாம் சாப்பிடறதில்ல. அப்ப சுட்டீங்க? சாப்பிட மாட்டேன்னு தான் சொன்னேன், சுட மாட்டேன்னு சொல்லியே. கையில துப்பாக்கி இருந்தது, எதிர்க்க யாரும் இல்ல, புறாதான் இருந்தது, சுட்ட. நல்ல வேளை நான் வரல. நீ வந்திருந்தா உடனே சுட்டுப்ப. இவங்க பரம்பரைக்கே கையில துப்பாக்கியே கொடுக்க கூடாது. தலைவா தலைவா, ஒண்ணு மைக்கேல் ராஜையா முத்துக்குமாரோட பையன் என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாயா. இப்ப அவ கர்ப்பமா இருக்கா. அந்த எம்பி கால போய் விழுந்த போடி நாயேன்னு எட்டி வதக்கிட்டாரு. ஐயா நீங்கதான் எனக்கு உதவி பண்ணணும். கிளவி ஏந்திரி, நீ காலில் விழுந்து ஒப்பாரி வைக்க வேண்டிய மைக்கேல் ராஜ் நான் இல்ல. உடனே என்னடா இது, ஒழுங்கா தொழில் செஞ்சுமா, சம்பாரிச்சமா, சந்தோஷமா இருந்தமா இல்லாம கிழவி காலில் விழுந்தாலும் உடனே உதவி செய்ய போயிடுவானே. இவன் என்ன நாளைக்கு எலெக்ஷன்ல நிக்க போறானா? யாரு காலனே தெரியாம விழுவுறா. இவெல்லாம் எங்கடா ஒழுங்கா ஓட்டு போட போற? எதோ சின்ன பொண்ணு காலில் விழுந்தா நியாயம், உதவி செய்யலாம். டே நீ இந்த கிழவி கூட்டு போ அவங்கிட்ட. அதுதானே அம்மா, இது என் காலு. ஒருவேளை நீ என் காலில் விழுந்து தெரிஞ்சது என் வேலையே போயிரு. எந்திரி பெரியம்மா, மைக்கேல் ராஜ் பூஜாரியில இருக்காரு, நேர போய் அவர் காலில் மகனேன்னு விழுந்துரு. அப்புறம் நினைச்சபடி உன் மகளுக்கு கல்யாணம் நடக்கும். மகனே மறந்துடாத, வா. இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. மைக்கேல் ராஜ் நான் கவனிச்சுக்கிறேன். கேட்ட தரமேன். எதுக்காக சார்? மேடம், உங்க முதலாளியை அரெஸ்ட் பண்ணணும். என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாங்களா? மிஸ்டர் ஞானவேலு எங்க முதலாளி என்ன செல்லமா ஞானம்னு கூப்பிடுவார். இப்ப நீங்க கேட்டை திறக்க போறீங்களா இல்ல காக்கி சட்டை விட்டு மிதி மிதி மிதிக்க போறேன்னு மிரட்ட போறீங்களா? இத பாருங்க, நீங்களும் காக்கி சட்டை நானும் காக்கி சட்டை, ரெண்டு பேரும் நேர்ந்து கலந்து போய்க்கலாம். எதுக்காக சொல்றான்னா, ஆஸ் பர் லா செக்ஷன் 438 ஆஃப் CRPC எந்த ஒரு சிட்டிசனையும் நீங்க நினைச்சபடி வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ண முடியாது. வாரண்ட் இருந்தா காட்டுங்க, திறந்து விடுறேன். After all, ஒரு stupid watchman, நீ என்கிட்ட சட்டம் பேசுறியா? மன்னிக்கணும், ஒரு watchman BABL படிச்சிருக்க கூடாதுன்னு என்ன சட்டமா? 1 minute நிக்கிறீங்களா? இந்த கேட்டு கிட்ட நிக்கிற வரைக்கும் தான் நான் காக்கி சட்டையில இருப்பேன். நானே கோர்ட்டுக்கு போய் இந்த கருப்பு கவுனை போட்டுட்டா ஞானவேலு BABL. என்ன பாக்குறீங்க? இங்க சமயக்காரனுக்கு கூட சட்டம் தெரிஞ்சிருந்தா தான் எங்க ஐயா வேலைக்கே வச்சுக்குவாரு. மணி என்னாச்சு? 4:30. 5 மணிக்கு கோர்த்து மூடுற நேரம். சீக்கிரமா போய் அரெஸ்ட் வாரண்டோட வாங்க. சரி, நான் கோர்ட்டுக்கு போய் அரெஸ்ட் வாரண்டோட வரேன். உங்க ஐயாவை விலங்கு மாட்டிக்கிறதுக்கு தயாரா இருக்க சொல்லு. சரி, தயார் பண்ணிடுறேன். Good evening, madam. Good evening. என்ன பாக்குறீங்க? முன்ஜாமீன், ஆன்டிசிபேட்டரி பெயில். அதாவது ஒருத்தர போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்னு நாம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம நேரா கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சிருக்கிற ஜாமீன் முன்ஜாமீன். ஏயா, பட்ட பகல்ல நடு ரோட்ல ஒருத்தனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுட்டு என்கிட்ட சட்டம் வேற பேசுறியா? நீங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருந்தா அக்கவுண்ட்ஸ் எடுத்து போடுவோம். நீங்க இன்ஸ்பெக்டரா இருக்கீங்களே, அதான் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்து போடுறோம். அப்ப நீங்க கிளம்புறீங்களா? இப்ப நான் உங்க முதலாளிய பார்க்க முடியுமா முடியாதா? 5ஆம் தேதி வாய்தா, கோர்ட்ல மீட் பண்ணுங்களேன். மேடம், மைக்கேல் ராஜ் அரசியல் ரீதியா ரொம்ப செல்வாக்கான ஆளு. அவரோட மோதுறீங்களே, அதுல வர்ற ஆபத்து நீங்க நினைக்கலையா? இதுல ஆபத்து என்ன இருக்கு? தப்பு பண்றவங்களை தட்டி கோர்ட்ல நிப்பாட்டுறதுதான் என்னோட வேலை. இதுல ஆபத்தை பார்த்தா இந்த டிரெஸ் நான் போடவே முடியாது. இந்த கேஸோட முடிவு என்ன ஆகும் தெரியுங்களா மேடம்? நான் ஜோசியக்காரி இல்ல சார். அவரை நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா? சார், உங்க மேல எதுக்காக கேஸ் போட்டுருக்காங்க? அவங்கள போய் கேட்டுக்குங்களேன். வணக்கம் சார். வணக்கம் சார். இவங்க தான் உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி கொடுத்த இன்ஸ்பெக்டர் ஷீலா. ஹலோ, யுவர் ஆனர், கடந்த 1ஆம் தேதி பார்லிமெண்ட் மெம்பர் முத்துக்குமார் வீட்டில இருந்து அவருடைய மகனான செல்வகுமார குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற மைக்கேல் ராஜ் அடிச்சு கொலை செய்ய முயற்சி பண்றதா எனக்கு போன் வந்தது. உடனே சம்பவம் நடந்த இடத்துக்கு நான் போலீஸ் போஸ்டோட போனேன். ஆனா குற்றவாளி மைக்கேல் ராஜ் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டார். பலத்த காயங்களுடன் கிடந்த செல்வகுமார அரசாங்க மருத்துவமனையில சேர்த்தேன். டாக்டர் கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் மைக்கேல் ராஜ் தன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணதா செல்வகுமார் கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ரைட், யூ கேன் கோ. மைக்கேல் ராஜ், மைக்கேல் ராஜ், மைக்கேல் ராஜ். மிஸ்டர் மைக்கேல் ராஜ். எஸ் சார். உங்க மேல சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? என் மேல யார் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவரையும் விசாரிங்க. அதுக்கப்புறம் சட்டம் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். சரி, நீங்க போலாம். நானும் அந்த பொண்ணும் ஒருத்தர் விரும்பணும். அந்த பொண்ணு ஏழங்கிறதுனால இந்த கல்யாணத்துல எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதை விசாரிக்கிறேன்னு என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போய் இன்ஸ்பெக்டர் ஷீலாவும் போலீஸ்காரங்களும் என்ன அடி அடினு அடிச்சிட்டாங்க. அந்த அம்மாவுக்கும் மைக்கேல் ராஜுக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன விரோதம் தெரியாதுங்க. மைக்கேல் ராஜ் தான் என்ன அடிச்சாருன்னு கட்டாயப்படுத்தி என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அந்த பொண்ணு ஏழையா இருந்தாலும் அவளை உயிருக்குயிரா காதலிக்கிறேன் சார். தயவு செய்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சார். Mister, just a minute. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். நான் அப்பாயின்மெண்ட் இல்லாம யாருகிட்டயும் பேசுறது இல்ல. உங்க அப்பாயின்மெண்ட் எங்க கிடைக்கும்? என் ஆபீஸ்ல ட்ரை பண்ணி பாருங்களேன். எங்க மாஜிஸ்ட்ரேட்ட காணோம்? அண்ணனுக்கு வாரண்ட் கொடுத்துட்டு இங்க வரதுக்கே பயப்படுறாரு. அநேகமா அடுத்த மாசமே டிரான்ஸ்பர் வாங்கிட்டு அவரே ஓடிடுவான்னு நினைக்கிறேன். சாரி சார், தப்பு நடந்து போச்சு. உங்களை அவமானப்படுத்தின அந்த கழுதிய ஏதாவது சாக்கு வச்சு ஒரே வாரத்துல சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சுறேன். கிழிச்சிங்க. இவ்வளவு பெரிய அவமானத்துக்கு அப்புறம் அவளை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறீங்களா? என் பசங்கிட்ட சொன்னா காதோடு காதை வச்ச மாதிரி விஷயத்த முடிச்சிருவாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவளுடைய டெட் பாடி அனுப்புறேன். தொப்பியை கழட்டி அஞ்சலி செலுத்தி புதைச்சிருங்க. உங்ககிட்ட விசுவாசமா இருக்கிற நாங்கெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோம். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்காக ரொம்ப வருத்தப்படுறோம். என்ன மேன் வருத்தப்படுறீங்க? அவமானம்னா கொஞ்ச நஞ்ச அவமானமா? எங்க சரித்திரத்திலே கிடையாது. என் பார்ட்னரை கூண்டேறி நிக்க வச்சுட்டாளே. அதனால சார், நான் தான் என் பையனை கோர்ட்ல மாத்தி சொல்ல வச்சுட்டேனே. ஆனா அதே சாக்க வச்சு மேஜிஸ்ட்ரேட் சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். கோர்ட் விட்டாரு. உடனே சஸ்பெண்ட் பண்ணா செட்டப் கேம் மாதிரி இருக்கும். அதனாலதான் வார்ன் பண்ணி விட்டுட்டேன். என்ன சார் செட்டப் வார்னிங் சொல்லிக்கிட்டு ஒரு பொட்டச்சிட்டு போய் பயந்துட்டு இருக்கீங்க. மைக்கேல், நீ ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லு, அந்த நாய கட்டி போட்டு உதைக்கிறேன். எல்லாம் உன் பையனால வந்தவன. லவ்வா லவ். எம்பி பையன் லவ் பண்றதுக்கு ஒரு அந்தஸ்தான பார்ட்டி கிடைக்கல. ஒரு எம்எல்ஏ பொண்ணு, ஒரு கவுன்சிலர் பொண்ணு, அட்லீஸ்ட் ஒரு பஞ்சாயத்து போர்டு சேர்மன் பொண்ணையாவது லவ் பண்ணிருக்கலாம்ல. பழைய பேப்பர் வித்துக்கிட்டு இருந்த உன்னை எல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பினார் பாரு. அது மைக்கேல் ராஜா செஞ்ச தப்பு. விடுங்க சார், ஏதோ தப்பு நடந்து போச்சு. பார்ட்டியில கூட நம்மளுக்கு இவ்வளவு பச்சையா காட்டல சார். சார், அடுத்த வாரம் எங்க பார்ட்டி ஊர்வலம் நடக்குது. அதுக்கு அந்த அம்மா தான் பந்தோபஸ்துக்கு வராங்க. கூட்டத்தோட கூட்டமா கல்லெறிஞ்சு அந்த அம்மா க்ளோஸ் பண்ண ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். என்ன கோர்ட்டுக்கு இழுத்து அவமானப்படுத்தின அந்த பொண்ண நீங்க சஸ்பெண்ட் பண்ணலாமா, க்ளோஸ் பண்ணலாமா நினைக்கிறீங்க? பட் நான் என் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன் தெரியுமா? அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்காக அடிதடி பண்றவங்க, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றவங்க, ஜால்ரா போடுறவங்க, தப்பு பண்றவங்க, இப்படி டோட்டல் ஆமாசாமி போடுறவங்களை பார்த்து பார்த்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. என்னை எதிர்த்து நிக்க ஆம்பளைங்களே பயப்படுற இந்த ஊர்ல ஒரு பொண்ணு துணிச்சலா எதிர்த்து நிக்கிறானா? ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் கேர்ள். சார், கோர்ட்ல மிடுக்கா வந்து நின்னாலே நான் அப்படியே அசந்துட்டேன். ரியலி உங்களை எல்லாம் பாக்குற போது அந்த காக்கி சட்டை மேல எனக்கு மரியாதை ஏற்படல. ஆனா ஷீலாவை பார்த்த பிறகுதான் அந்த காக்கி சட்டை மேல எனக்கு ஒரு கௌரவமே ஏற்பட்டது. கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். கூடிய சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி அனுப்புறேன். ஊர்லயே உத்தியோகத்துல இருந்தா நீங்க வந்து வாழ்த்துட்டு போங்க. மைக்கேல் ராஜ் பாசம்ங்கிறான், பற்றுங்கிறான். மைக்கேல் ராஜ் மிருகமா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மனுஷனா இருக்க முடியும். அவன் மனுஷனாயிட்டா நம்ம மண்ணாயிடும் அப்படின்னு டயலாக் எதிர்பார்க்கறியா? யோ, நமக்கு காக்கி சட்ட மேல காதல் வர்றதே தப்பு. அவனுக்கு கௌரவம் வந்துருச்சுன்னு சொல்றான். போற போக பார்த்தா போலீஸ் ட்ரைனிங்ல சேர்ந்துருவான் போல இருக்கு. நோ நோ நோ, மைக்கேல் ராஜை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். அப்ப இன்னும் 10 பாட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். குயிக் குயிக். God bless you, my child. Father, உங்க ஆதரவாலையும் ஆசீர்வாதத்தினாலேயும் தான் அனாதையா இருந்த எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சது. நான் என்னமா பண்ண? உன்னோட அறிவு கிடைச்ச பரிசு. லட்சுமி எப்படி இருக்கா ஃபாதர்? அவளுக்கு என்ன, நல்லாதான் இருக்கா. படிப்பறிவு இல்லைங்கிற தவிர அவளுக்கு என்ன குறைச்சல்? ஃபாதர், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா லட்சுமி நான் அழைச்சிட்டு போறேன். தனியா இருக்கிற எனக்கு கூட பிறந்த சகோதரி மாதிரி துணையா இருப்பா. தாராளமா கூட்டிட்டு போமா. உன்னால அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவளை பாத்துட்டு வரேன். போயிட்டு வாமா. ஃபாதர், மைக்கேல் ராஜுடன் செக் வந்திருக்கு. மைக்கேல் ராஜா அவர் பெரிய தொழிலதிபருமா. அவருடைய தயவுல தான் இந்த ஆசிரமே நடந்துகிட்டது. ஷீலா சின்ன வயசுல சாப்பிடும் போது சரி, விளையாடும் போது சரி, படிக்கும் போது சரி, எப்பவுமே நீ யாரோட ஒன்னா இருந்தியோ அந்த மைக்கேல உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல காணாம போன மைக்கேல் தாமா இப்ப தொழிலதிபர் மைக்கேல் ராஜ். அடேப்பா, இவ்வளவு பெரிய வீடா? ஆமா, உன்னை பெருசா பெங்களூர் பேலஸ்கா கூட்டிட்டு வந்திருக்கேன். வளைச்சு போய் நின்னுட்ட. இது ஆர்டினரி குவார்டர்ஸ் தான். சஞ்சிகா கியூல நின்னுட்டு இருந்த நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேலஸ் தான். இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கை அமையும்னு நீ நினைச்சு பாத்தியா? நீ ஒரு அதிர்ஷ்டக்காரிடி. அதிர்ஷ்டம் மண்ணாங்கட்டி. லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு குலுக்கலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற முட்டாள் இல்லடினா, இது நானா ஆசைப்பட்டு நானா கஷ்டப்பட்டு தேடிக்கிட்ட உத்தியோகம். மத்தவங்களுக்கு வேணும்னா ரெவென்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டுட்டு சம்பளம் வாங்குற சாதாரண உத்தியோகமா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் உயிரே இந்த உத்தியோகம் தான். ப்ளீஸ் கம். அப்பாயின்மெண்டோட தான் வந்திருக்கேன். ஆமா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? சாதாரண மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல, உனக்கு பெரிய மகாராஜாங்கிற நினைப்பு. என்னை பத்தி அப்படி ஒரு அபிப்பிராயம் உங்க மனசுல இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுறேன். மிஸ்டர், கையில பணம் இருக்கிறதுனால யார வேணாலும் விலைக்கு வாங்கலாம் நினைக்கிறீங்களா? இல்ல, விலை கொடுக்காம எடுத்துக்கிட்டான இந்த பொண்ணோட வாழ்க்கைய அதைத்தான் திருப்பி வாங்கி கொடுத்தேன். அவ வாழ்க்கையை வாங்கி தரத்துக்கு நீ யாருமே? You're a police, court? No. You're a pickpocket, smuggler, rowdy. அப்ப நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்க அவங்க அப்பா எம்பிங்கிறதுக்கு பயப்பட மாட்டீங்க, அவருக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் பவருக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க, தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தினாலும் நீங்க பயப்பட மாட்டீங்க, உங்களுக்கு கிடைக்கிற இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் இதெல்லாம் போனா கூட நீங்க பயப்பட மாட்டீங்க. உடனே அவனை போய் கைது பண்ணி அவனுக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நம்பி எங்க காதலையும் நாங்க பூ சுத்திக்கணுமா? ஷபாஷ். எத்தனையோ கேஸ், ஏழுபாளைகளோட கேஸ், மகஜரா மடிச்சு குப்பை தொட்டியில போட்டதுக்கு அப்புறம், அவங்களுக்கு நியாயம் கிடைக்காம தவிச்சதுக்கு அப்புறம் என்ன நம்பி வந்தாங்க, வர்றாங்க. என்ன நம்பி வந்தவங்களுக்காக நான் எது வேணும்னாலும் செய்வேன். உன்னால முடிஞ்சா தடுத்துக்க. இத பாருப்பா மைக்கேல் ராஜ், உன்ன மாதிரி ரவுடிங்க நடத்துற பிளாட்ஃபார்ம் ராஜாங்கத்துக்கெல்லாம் பயந்தா நாங்கெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவே முடியாது. என்ன ஒரு மாசத்துல உன் திமிர அடக்கி உன் புடவையில அடிச்சு உள்ள தள்ளல என் பேரை மாத்திக்கிறேன். ஐயோ, இருக்கிற பேரை நல்லா இருக்கே, அதையே மாத்திக்கணும். ஏய் நில்றே, ஏன் இடத்துக்கே வந்து என்ன திமுறா மிரட்டிட்டு போற ஒரே ஆள் நீதான். உன்னை ஏன் தெரியுமா உயிரோட விடுறேன்? எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது உன் திமிரு தான். எஸ், ஐ லவ் யூ. டே சாமி கண்ணு, சக்தி வேறு, சீக்கிரமா ஓடிவாங்க. உங்க சம்சாரத்தை கூட கொஞ்சம் அவசியமா கூட்டிவாங்க. நம்ம அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறதுக்கு வாங்க வாங்க. நல்ல பொண்ணு இருக்கு, பார்த்து வர சீவரிசை எடுத்து வாங்க. பொண்ணு பார்க்க வாரிகளா, பூவெடுத்து தாரிகளா, பொண்ணு பார்க்க வாரிகளா, பூவெடுத்து தாரிகளா. நம்மளோட அண்ணனுக்கு அண்ணி ஒண்ணு பார்க்க போறோம், சேர்த்து வைக்க தேதி ஒண்ணு, நேரம் ஒண்ணு கேட்க போறோம். நம்மளோட அண்ணனுக்கு அண்ணி ஒண்ணு பார்க்க போறோம், சேர்த்து வைக்க தேதி ஒண்ணு, பொண்ணு பார்க்க வாரிகளா, பூவெடுத்து தாரிகளா, பொண்ணு பார்க்க வாரிகளா, பூவெடுத்து தாரிகளா. நல்லவர், ஊருக்குள்ள மதிப்பு உள்ளவர், வீரத்தில் வல்லவர், ரொம்ப ரொம்ப பொறுப்பு உள்ளவர், ஏழை எளிய சனத்தை பார்த்து இறக்கம் உள்ளவர், ஒரு சோல கிளிய பார்த்து கீழே இறங்கி வந்தவர். பரிசம் போட போறா ஊர்வலமா பாரா, இரும்பு மனசு இருக்கும் பொண்ணுக்கு பிடிச்ச பையனை தாரம். ஒண்ணு பார்க்க வாரிகளா, பூவெடுத்து தாரிகளா, ஒண்ணு பார்க்க வாரிகளா. காப்பு போட்ட பொண்ணுக்கு ஒரு காப்பையும் போட போறோம், தம்பி கேட்டுல பூட்டி வைக்கும் பொண்ண அண்ணன் நெஞ்சில பூட்ட போறோம், காக்கி சட்டை போட்ட பொண்ணுக்கு பட்டுச்சேல கொடுப்போம், நம்ம பிடிச்ச கைய அண்ணன் கையில சேர்க்க போறோம். கச்சேரி இல்ல கச்சேரி, எங்க பாட்டு கச்சேரி, பொருத்தமான பொண்ணத்தான மதிச்சு கேட்க போறோம். ஒண்ணு பார்க்க வாரிகளா, பூவெடுத்து தாரிகளா, பொண்ணு பார்க்க வாரிகளா, பூவெடுத்து தாரிகளா. நம்மளோட அண்ணனுக்கு அண்ணி ஒண்ணு பார்க்க போறோம், சேர்த்து வைக்க தேதி ஒண்ணு, நேரம் ஒண்ணு கேட்க போறோம். நம்மளோட அண்ணனுக்கு அண்ணி ஒண்ணு பார்க்க போறோம், சேர்த்து வைக்க தேதி ஒண்ணு, பொண்ணு பார்க்க வாரிகளா, பூவெடுத்து தாரிகளா, பொண்ணு பார்க்க வாரிகளா. சவிக்கம்மா, ஆமா போன தடவை சத்துணவு கூடத்துல அரிசி விடுத்து நான் கேஸ் வந்தப்ப அந்த சீட்ல இருந்தியே, இப்ப இந்த சீட்ல இருக்க, எப்படி ப்ரமோஷனா எப்படி கிடைச்சது? உன்னை பிடிச்ச 6 மாசம் சொல்ல போட்டேன் பாரு, அதனால கிடைச்சது. நம்மளால கூட சில பேருக்கு வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படுதுல. யோ போலீஸ், அடுத்த தடவை நீயும் முயற்சி பண்ண, நான் வந்து மாட்டிக்கிறேன், உன்னை எஸ்ஐ ஆக்கி விட்டுறேன், சாப்பிடு. என்னடா மாப்பிளை விட்டுக்கிறவங்க என்ன மரியாதை பேசுறேன். ஆமா இங்க சீலாசிலான்னு ஒரு குட்டி வேலை பாக்குறாளாம, அவளை கொஞ்சம் கூப்பிடுறிய? டேய் என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க, கொண்டாங்கடா. என்ன பாக்குற, முன்ன புண்ண கல்யாணம் இருக்கா உனக்கு, பொண்ண கூப்பிடியா? என்னடா இங்க கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? எங்க மைக்கேல் ராஜ் அண்ணன் உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு, அவருக்காக பொண்ணு கேட்க அம்மா இருக்காங்களா இல்ல அப்பா இருக்காங்களா, அதனாலதான் அவர் சார்பா மொத்த கும்பலையே கூட்டிட்டு வந்திருக்கேன். 10ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு, 12ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு, 20ஆம் தேதி கூட முகூர்த்தம் இருக்கு. பட் நான் ஊர்ல இல்லையே, நான் இருக்கும்படியா ஒரு தேதி சொல்லுங்க. என்ன பார்த்து திருப்தியா? நகை நட்டை பத்தி கவலைப்படாதீங்க, 4 பக்கமும் பசங்களை அனுப்புனா நகை நட்டோட வந்துருவாங்க. என்ன பாக்குறீங்க, வழக்கமா எங்க கைக்கு செயின் மாட்டுவீங்க, ஒரு சேஞ்சுக்கு உங்களுக்கு செயின் மாட்டி பாக்கலாம்னு ஆசை. என்னையா வளவன்னு பேசிக்கிட்டு? அம்மா சீக்கிரம் முடிங்க, பேட்டி ஷோக்கு போகணும், போகலன்னா வசூல் பாதிக்கும். வெத்தலை பாக்க நீங்களே எடுத்துக்கிறீங்களா இல்ல நாங்களே எடுத்து தட்டுமா? இந்த அண்ணே உங்க உன்னதமான காதலுக்கு உயிர் கொடுக்கலாம்னு நினைச்சேன். இப்ப ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க? எத்தனை பவுன் நகை வேணும்னு பிரியமா கேட்டேன். என்ன 7-8 இடத்துல கெட்டு போட்டு வச்சுட்டாங்க. போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். வாயை முடிக்கிட்டேன். ஆமா, இவங்களே லாக்கப்ல வச்சீங்க. போருக்கு ராஸ்கல், எவ்வளவு திமிர இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பொண்ணு கேட்டு வந்திருப்பா? பின்ன என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல ஏக முடியும்? வயசு பொண்ணுங்க வீட்டுல இருந்தா 4 பேர் பொண்ணு கேட்டுதாமா வருவாங்க. பொண்ணு கேட்டு வரது என்ன கிரிமினல் குற்றமா? அப்படி ஒண்ணு நான் சட்டத்துல படிச்சது இல்லையாமா. தட் இஸ் கரெக்ட். இத பாருமா, பொண்ணு கேட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்கு, பிடிக்கலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்கு. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவங்களே உள்ள பிடிச்சு போட்டீங்க. பின்ன அடுத்தவங்க பொண்ணு பிரச்சனை வந்தா ஸ்டேஷன்லயே கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்க. அதுவே உங்களை பொண்ணு கேட்டு வந்தா உள்ள பிடிச்சு போடுவீங்க. இத பாருமா, சொந்த பிரச்சனைக்காக சட்டத்தையும் அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் பண்றது கிரிமினல் குற்றம். அத நான் சொல்லி தெரிய வேண்டியதுன்னு நினைக்கிறேன். இப்பவும் நான் உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஆனா உங்க டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ரெட் மார்க் கொடுக்கறத நான் விரும்பல. ஏன்னா ஐ லவ் யூ. சீக்கிரம் உங்களை ரிலீஸ் பண்ணிருங்க. போலீஸ் அராஜகம்! அண்ணன் 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 அண்ணி யோ, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கயா. சார், உங்க கப்பல்ல பிரவுன் சுகர் கடத்தி இருக்காங்க. என்ன பதில் சொல்றீங்க? சட்டப்படி நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமா எடுங்க. தலைவா வண்டியில இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் லீவு, நீங்க எல்லாம் போகலாம். சொல்றீங்களா? என்னமோ சொல்ல வந்தியே, என்னடா இது? ஹோட்டல் ஓபனிங்க்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. நீ பாட்டுக்கு வேலை செய்யறவங்க வெளியே போன்னு சொல்லிட்ட, என்ன அர்த்தம்? உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவங்க முன்னாடி நான் உன்னை கை நீட்டிட்டா உன் கௌரவம் குறைஞ்சிருப்பாரு. அதனாலதான். வயசுலயே பர்சல்ல போய் ஸ்மக்லிங் பண்ண வேண்டாம்னா என்கிட்ட அவன் வேலையை கட்டுற ராஸ்கல். கட்டு மரத்துல கஞ்சா கடத்துறவனையே என் காம்பவுண்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன். என் பேர சொல்லியா ஃப்ராடு பண்ற? சரக்கு யார் அனுப்பிச்சது சொல்லு. மைக்கேல் ராய், மைக்கேல் ராய் விட்டுருங்க, சரக்கு நான் தான் அனுப்பிச்சேன். நீங்க ரெண்டு பேரும் தொழில் கூட்டாளிங்க, நீங்களே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. கூட்டாளி? யாரையா கூட்டாளி? இவனா கூட்டாளி? கூட்டாளிங்கிறவன் ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி மாதிரி இருக்கணுமே தவிர, புருஷன்கார ஆபீஸுக்கு போனதும் பக்கத்து வீட்டுக்காரருக்கு படுக்கையை தட்டி போடுறாளே அவ மாதிரி இருக்க கூடாது. நிறுத்துற, நானும் பாக்குறேன் நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறிய. நீ தொழில் கத்துக்கிட்ட அதே நைனா கிட்ட தான் நானும் தொழில் கத்துக்கிட்டேன். என்னமோ இப்ப புத்தர் காந்தி லெவல்ல பேசினா அதுக்கு நானா பொறுப்பு? தெரியாதவங்களை பத்தி நீ பேசாதடா. நாம ரெண்டு பேருமே நைனா கிட்ட தான் தொழில் கத்துக்கிட்டோம். ஆனா நீ தப்பான பாடம் கத்துக்கிட்ட. 100 ரூபாய் காசுக்காக 10 லட்சம் ரூபாய் பொருளை ஹார்பர்ல இருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆனா லட்ச ரூபாய் கொடுத்தாலும் ஒரே ஒரு பிராந்தி பாட்டில வெளியே கொண்டு வந்திருப்பாரா? மைக்கேல், நீ அடிச்ச ஒவ்வொரு அடியும் நான் ஏந்திரமா தாங்கிட்டு இருந்தேன். நம்ம நட்பு கெடக்கூடாதுன்றதுக்காக இல்ல, சின்ன வயசுல இருந்து வளர்த்த இந்த தொழில் கெடக்கூடாதுன்றதுக்காக. லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு போடுற பார்ட்னரை விட எங்கேயோ கஞ்சா அடிச்சிட்டு கண்ணை மூடுற பரதேசி பையன் உனக்கு பெருசா போயிட்டான்ல. லட்சியத்துக்காக தொழில் பண்றதா இருந்தா லாலா கடை வச்சிரு. ஏண்டா ஸ்மக்லிங் பண்ண வந்த? இந்த சரக்கு எடுத்துட்டு போற கட்டுமரத்தெல்லாம் மீன் பிடிக்க விட்டுடு. கோல்டன் ஃபிஷ் நல்ல வியாபாரம், பேசாம கடை வச்சு உக்காரு. அனாதையா இருந்தேன்னு எடுத்து வளர்த்த நைனா செருப்பு தைக்க சொல்லி கொடுத்திருந்தா கூட இந்த தொழிலுக்கு வந்திருக்க மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல இருந்து இந்த தப்பான தொழில பழகிட்டேன். என்ன நம்பிக்கிட்டு இருக்க 100கணக்கான குடும்பங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் இந்த தொழில விட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இத பார், என்னோட வாழ்க்கையும் சரி என்னோட தொழிலும் சரி எப்படி அமைச்சுக்கிறேன்னு எனக்கு தெரியும். இது நாள் வரைக்கும் எந்த கட்டுப்பாட்டோட என்கிட்ட இருந்தியோ அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனா இரு, இல்ல அவுட். பீட்டர், உனக்கு என்ன வேணும்? வாட்ச் மிட்டாய். வாட்ச் மிட்டாயா? நான் வாங்கி தரையா? யோ வாட்ச் மிட்டாய் குடியா, டிட்டோனி வாட்சா கொடு. இந்த நேனா உனக்கு பிடிச்சிருக்கேன். எனக்கு இன்னொரு முத்தம் கொடுப்பியா? கொடு. நடந்தது நடந்து போச்சு, கொஞ்சம் பொறுமையாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்னங்க பொறுமை? நம்ம லட்சியத்தையும் கொள்கையும் ஜனங்கிட்ட சொல்லி ஓட்டு வாங்குறதுக்கா மைக்கேல் ராஜோட கூட்டு சேர்ந்தோம். சீக்கிரமா சம்பாதிக்கணும், அதனால அவனோட சேர்ந்தோம். வருமானத்தை கெடுத்துக்கிட்டு அப்படி என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்? அது சரி, அதுக்கு மேல என்ன பண்ணணும்னு யோசிப்போமே. நான் யாருக்காகவும் என் வருமானத்தை இழக்க நான் தயாரா இல்ல. அதுக்கு பதிலா மைக்கேல் ராஜோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆக மைக்கேல் ராஜா பகச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, வெரி குட். பிரிஞ்சு போய் தான் பகச்சுக்கணும்னு அவசியம் இல்ல, கூட இருந்தே பகச்சுக்கலாம். என்னையா சொல்ற? உறவாடி கெடுக்கிறதுல நீங்க தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே. Can I do something for you? நான் உங்களை பார்க்க வரல. அனாதையா இருந்த என்ன வளர்த்து ஆளாக்குனீங்க. கோடி கோடியா சொத்து இருந்தும் உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய நீங்க என்ன விட்டுட்டு தனியா வந்து இப்படி கஷ்டப்படுறீங்களே, அப்படி நான் என்னதான் தப்பு பண்ணேன்? நீ ஒன்னும் தப்பு பண்ணலப்பா மைக்கேலு, எனக்கு இந்த வாழ்க்கை புளிச்சு போச்சுப்பா. எத்தனை நாளைக்கு தான் போலீஸுக்கு பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறது? கை நிறைய சம்பாதிக்கிறோம், நிம்மதியா தூங்க முடியுதா? மைக்கேலு இன்னொன்னு சொல்றேன்ப்பா, இந்த உலகத்துல விஞ்ஞானிங்க, டாக்டருங்க, என்ஜினியருங்க, வக்கீலுங்க இவங்க எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட் உண்டு. ரிட்டையர்மெண்ட் இல்லாத தொழில் ஒன்னு நம்ம மாதிரி கிரிமினல்ஸ், இன்னொன்னு அரசியல்வாதிங்க. மைக்கேல், யோசிச்சு பார்த்தேன், கையில வலுவு இருக்கிற வரைக்கும் நிறைய சம்பாதிச்சேன், ஆனா மனசுல நிம்மதி இல்லப்பா. அதனாலதான் சாகர காலத்திலேயாவது கொஞ்சம் சுயமா சம்பாதிச்சு சுத்தமா வாழலான்னு இந்த வாட்ச்மேன் வேலைக்கு வந்தேன். உன் மேல எனக்கு ஒரு கோபம் இல்லப்பா. உலகத்துல யாருக்காவது வாரிசு வேணும்னா ஒன்னு பெத்தெடுப்பாங்க, இல்ல தத்தெடுப்பாங்க. கிரிமினல் குற்றவாளியான எனக்கு யாருமே பொண்ணு தரல. என் வாரிசான உன்ன கூட நான் அநாத ஆசிரமத்துல இருந்து தான் திருடினேன். ஆனா நான் உனக்கு அன்னைக்கே ஆனாவன் நான் சொல்லி கொடுத்திருந்தேன்னா நீ மனுஷனா இருப்ப. அடுத்தவன் பாக்கெட்ல எப்படி கை வைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்து உன்னையும் நான் குற்றவாளி ஆக்கிட்டேன்ப்பா. எதை குற்றங்கிறீங்க? டிவியும் டெக்கையும் கோல்டையும் டாக்ஸ் கட்டி வித்தா அதுக்கு பேரு பிசினஸ், டாக்ஸ் கட்டாம ஏமாத்தி வித்தா அதுக்கு பேரு ஸ்மக்லிங். இந்த நாட்டுல எத்தனையோ பெரிய மனுஷங்க டாக்ஸ் கட்டாம கோடி கணக்கா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கிறத பார்லிமெண்ட் வரைக்கும் நாரிக்கிட்டு இருக்கு. நீங்களே உங்களை குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பிரிஞ்ச என்னால இருக்க முடியாது. தயவு செஞ்சு என் கூட வாங்க. டேய், செய்யற தப்புக்கு யார் வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் வியாக்கியானம் சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் செஞ்சதும் தப்பு, இப்ப நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் தப்பு. எனக்கு என்னமோ செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேடணும்னு என் மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருச்சு. எங்க நான் சரணடைஞ்சு போலீஸ்ல உன்னையும் காட்டி கொடுத்துருவோம்னு எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் நான் உன்னை விட்டு விலகி வந்துட்டேன். அப்பா, எனக்கு காசு பண்ண அவசியம் இல்லை. அதையெல்லாம் ஒரு நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டு நான் உங்களோட வந்துட முடியும். ஆனா வேலை வெட்டி இல்லாம வேற வழியே இல்லாம என்ன நம்பி நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இருக்கே, அவங்களுக்காக. அதனாலதான் சொல்றேன்பா, என்னோட வான்னு நான் உன்னை கூப்பிடல, அதே மாதிரி நீ உன்னோட வான்னு என்ன கூப்பிடாத. எங்க இருந்தாலும் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்போம். தயவு செய்து என்ன மன்னிச்சிருப்போம். வாடாங்க, வா டாவா, வாடானா. இது என்ன தெரியுமா? சர்ச் வாரண்ட். படிக்கும் போது இதெல்லாம் என்னன்னு உனக்கு லா காலேஜ்ல சொல்லி கொடுத்திருப்பாங்களே. ஓ, அன்னைக்கு நீ கிளாஸ்க்கு கட் அடிச்சிட்டியா? தரடா கதவை தரடானா. What do you want? இந்த வீட்ல இருக்கிற சில பொறுக்கிங்க சட்டவிரோதமான செயல்ல ஈடுபட்டிருக்காங்க. சர்ச் வாரண்டோட வந்திருக்கும். வீட்டுக்குள்ள வந்ததே தப்பு, வந்து பொறுக்கிங்கன்னு சொல்றது அதை விட தப்பு. நான் அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி தயவு செய்து வெளியே போறீங்களா? ப்ளீஸ் கெட் அவுட். என்ன சர்ச் வாரண்ட்? டெய்லி பிரியாணி சாப்பிட்டு கையை தொடச்சு போடுறோம். யூ நோ தட்? டிபார்ட்மெண்ட் புதுசா சேர்ந்தா இப்படிதான் நீதி நேர்மன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்களும் அதை எடுத்து சொல்றது இல்ல. 1ஆம் தேதி சம்பளம் மிஸ் ஆனா கூட என் மாமூல் மிஸ் ஆகுறது இல்ல. என்னமா அந்த அம்மா கூப்பிட்டாங்க பின்னாடி வந்துட்டீங்களா? மிஸ்டர், உன்ன மாதிரி ஒன்னே கால்ல பையங்க கிட்ட எல்லாம் பயந்துகிட்டு இருந்தா நான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்திருக்க மாட்டேன். ஏய், என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? இவனை பிடிச்சு வேன்ல ஏத்துங்க. ஏய் டேய் பீட்டர், அங்க என்னடா ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? சட்டவிரோதமான காரியங்கள்ல சில பொறுக்கி பயலுக்கு ஈடுபட்டு இருக்காங்க. அதுவும் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சர்ச் வாரண்டோட வந்திருக்காங்க. டிக்னிஃபைட் போலீஸ் ஆபீசர் அவங்க கிட்ட சண்டை போடாம என்னடா செய்ய சொல்ற? விட்டுடா, பண்ணட்டும். வாங்குற சம்பளத்துக்கு வஞ்சனை இல்லாம வேலை செய்யணுங்கிற நல்லெண்ணத்தோட வந்திருக்காங்க. ஆரம்பத்திலே டிஸ்டர்ப் பண்ணா அப்செட் ஆகி வேலையை ராஜினாமா பண்ணிட போறாங்கடா. சோதனை போட வந்தவங்களுக்கு நாமளே சோதனையா இருக்க கூடாதுடா. அவங்க அப்செட் ஆக கூடாதுன்றதுக்காக நாம அவமானப்படணுமா? What nonsense you are talking? ஏய், மைக்கேல் ராஜ் அவமானப்படுத்திட்டு இந்த காம்பவுண்ட் விட்டு யாராவது உயிரோட போக முடியுமா? பயப்படாம போங்க மேடம், நீங்களும் போங்கயா, நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். அம்மா, நான் சிகரெட் குடிக்கல. கான்ஸ்டபிள், நீங்க இங்க போங்க, நீங்க இந்த ரூமுக்கு போங்க, நீங்க அங்க போய் செக் பண்ணுங்க. அதுதான் எனக்கு தெரியல. மிஸ் ரத்னசாமி, ஒரு இன்ச் கூட விடாம எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ஓகே? ஏய், அம்மா டென்ஷனா இருக்காங்க, வேலையை பாரு. வெளி செத்து கிடக்குற அப்படியே அமுக்கு, அம்மா வந்துட போறாங்க. கனவுகளை வளர்த்து வரும் காதல் நாயகியை குற்றவாளிகளை மட்டுமே கண்டுபிடிக்கும் உன் கண்களுக்கு எனது குளிர்ந்த இதயம் தெரியவில்லையா? நான் எழுதும் இந்த டைரியை எனது காதலியாக பாவித்து எழுத்துக்களை முத்த முத்திரைகளாக பதிக்கிறேன். நான் தருவதை ஏற்றுக்கொள்ளும் இந்த டைரியை போல் எனது காதலியும் ஏற்றுக்கொள்வாளா எனது உண்மையான காதலி? இதைத்தான் கண்டுபிடிச்சீங்களா? கடத்தல் பண்ற நம்ம காதல் பண்ண கூடாதுரா? ஏதாவது கொடுத்து செட்டில் பண்ணி அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணிக்கணும். இது நம்ம ஃபேமிலி பாலிசி. ஏய், கடத்தல் பிசினஸ்க்கு வேணும்னு ஐடியா கொடு, பர்சனல் லைஃப்ல தலையிடாத. கெட் அவுட். நான் அதை சொல்றேன், கேட்டுக்க. இன்ஸ்பெக்டர் ஷீலா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. நேத்து சர்ச் வாரண்டோட வந்தா, இன்னைக்கு அரெஸ்ட் வாரண்டோட வந்துட்டாளா? இல்ல சார், பார்த்த உடனே பக்குன்னு காதல் வர்ற மாதிரி பளிச்சுன்னு வந்திருக்காங்க. அந்த மஞ்ச மேலாக்கும் கருப்பு கீழாக்கும் சும்மா கும்முன்னு ஆளை தூக்குது போங்க. ஏய், தூக்கம் இல்லையே. மாலை வரும் போதெல்லாம் அவன் தொல்லையே. கனவிலும் நினைவிலும் கலங்கினேன் மயங்கினேன். கவிதை மன்னன் தான் பாடக்கூடுமோ? இணைந்து பாடாமல் ஏந்த ஊடல் இளமை நில் என்று கூறுமோ? இதயம் முழுதும் இனிமை தோளில் விழும் மாலையே. தூக்கம் இல்லையே. மாலை வரும் போதெல்லாம் அவன் தொல்லையே. கனிகள் ஆசை தூண்டாமல் தூண்டுதே. போதும் போராட்டம் ஏன் என்று கூறி புதிய ராகங்கள் பாடுதே. இணையும் இரு நதிகளும் தோளில் வீழும் மாலையே. தூக்கம் இல்லையே. போதெல்லாம் காமன் தொல்லையே. என்ன செய்யல? என்ன விசேஷம்? உட்கார். நான் உங்க வீட்டுக்கு விருந்தாளியா வரல மிஸ்டர் மைக்கேல் ராஜ். உங்க கைக்கு விளங்க மாட்ட வந்திருக்கேன். புத்திசாலித்தனத்தை நீங்க தான் மொத்தமா குத்தகைக்கு எடுத்திருக்கீங்களா? ஆண்டவன் மறந்து போய் அதிகமாவே எங்களுக்கும் கொஞ்சம் வச்சுட்டான். முன்ஜாமீனை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் வண்டி ஓட்டுவீங்க? அதான் அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். ம், எந்திரி. ஏய், எந்திரியா. ஏய் நில்லு மேன். உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு நான் எவிடன்ஸ் எதுவும் தேடல, எல்லாம் உன் ஆளுங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப கோர்ட் டைம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஜாமீன்ல வெளியில வருவேன்னு நான் பாத்துறேன். உன்னை நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகாம ஏன் இப்படி ஊர் பூராவும் சுத்தி கூட்டிட்டு போறேன்னு தெரியுமா? இந்த ஊருக்கே நீ ராஜாவாமே, இந்த ராஜாவை எல்லாரும் இந்த கோலத்துல பார்க்க வேண்டாமா? அதுக்காகத்தான் இந்த ஊர்வலம். என்னடி அசத்திட்ட? ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மத்த நாள்லதான் கேஸ் கோர்ட்டுன்னு அலையிற, இன்னைக்காவது நேரத்துல வர வேண்டாமா? என்னமோ என் பர்த்டேக்கு வர்ற மாதிரி வரைய. இன்னைக்கு உனக்கு பர்த்டே. சாரி கண்ணா, இது வரைக்கும் நான் பர்த்டே கொண்டாடினதே இல்ல, ஆனா இன்னைக்கு கொண்டாடுறதா ரொம்ப பொருத்தம்னு நினைக்கிறேன். ஏண்டி போலீஸ் டிபார்ட்மெண்டால எதையுமே செய்ய முடியாதுன்னு பேசிட்டு இருந்தானே மைக்கேல் ராஜ், இன்னைக்கு அவனை அரெஸ்ட் பண்ணி கையில விலங்க மாட்டி திரு திருவா இழுத்துட்டு போனேன். ஏ கழுத, எத்தனை மெழுகுபத்திரி ஏத்தி வச்சிருக்க? 30. உனக்கும் சேத்தா? நல்ல வேலை, வேற யாரும் இங்க இல்ல. ஹாப்பி பர்த்டே பாரேண்டி. ஹாப்பி பர்த்டே. ஐயோ வேணாம் வேணாம், நான் கேக்க வெட்டிடுறேன். அங்க பார்த்து வெட்டுங்க, பிறந்த நாள் அதுமா கையை கைய வெட்டிக்காதீங்க. காக்கி சட்டையை விட இந்த ட்ரெஸ்ல செம தூக்கலா இருக்கீங்க. ஏங்க அடிக்கடி இந்த மாதிரி ட்ரெஸ்லயே வாங்கலாம். வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தா உள்ள வாங்கன்னு கூப்பிட பழக்கம் இல்லையா? சரி விடுங்க, உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட நாங்களும் மரியாதை எதிர்பார்க்கறது இல்ல. பிறந்த நாள்னு முதலே சொல்லியிருந்தீங்கன்னா சூப்பரா அழகா டெக்கரேட் பண்ணிருக்கலாம். தாஜ்ல ரொம்ப கிராண்டா டின்னர் கொடுத்துருக்கலாம்ல. தங்கச்சி இப்படி கொஞ்சம் வரீங்களா? நாங்க தனியா பேசணும். Thank you. Happy birthday to you. என்ன தலைவி வாங்கிக்க மாட்டீங்களா? ஏய் வாங்கிக்கேண்டி. Hello. R1 police station. Mr. Rathnasamy, I'm Sheila here. Michael Rajala. அடேங்கப்பா, எல்லாருக்கும் உச்சந்தலையில மட்டும்தான் மூளைனா உங்களுக்கு உள்ளங்கால் வரைக்கும் மூளை இருக்கு. என்னடா ராத்திரியோட ராத்திரியா ஜெயில் கம்பி உடைச்சிட்டு வந்தேன்னு பாக்குறியா? நான் சட்டப்படி ஜாமீன்ல தான் வந்திருக்கேன். இந்த ராத்திரியில எப்படிடா ஜாமீன் வாங்கணும்னு பாக்குறீங்களா? ஏழைக்கு தான் கோர்ட்டு பகல்ல கூட தூங்கும், ஆனா என்ன மாதிரி பணக்காரங்களுக்கு ராத்திரியிலேயே முடிச்சிருக்கும். இதெல்லாம் சட்டத்தை படிச்சா தெரியாதுங்க, சட்டத்தை புரிஞ்சுக்கணும். ஆமாமா, நீங்க சட்டத்தை வச்சு கேஷ் பண்றவங்க, நான் சட்டத்தை வச்சு கேஷ் பண்றேன். தலைவே இப்படி கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் பரிமாறுங்க. இந்த பாருங்க, வீட்டு சமையல், அதுவும் பொம்பளை கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு. கொஞ்சம் பரிமாறுங்களேன். தங்கச்சி இப்படி கொஞ்சம் வாங்க, நீங்களாவது கொஞ்சம் பரிமாறுங்களேன். ஆட்ட சிக்கனு கலரே ரொம்ப பிரமாதமா இருக்கு. கலர் கோழியா? ஆமா நீங்க பண்ணதா இல்ல தலைவி? இல்ல அவதான். ஆட்டாட்ட சமையல் கூட பண்ண தெரியுமா? நல்லதா போச்சு, நான் கொடுத்து வச்சவன் தான். எதிர்காலத்தை பத்தி நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன், ஏன்னா சமைக்க தெரிஞ்ச பொண்ணு இந்த காலத்துல கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். என்ன நீங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? உட்காருங்க, ஜோடியா சாப்பிடத்தான். ஆமா ஜோடி சாப்பிட மட்டும்தானா? ஆமா தலைவி, காக்கி சட்டையை போட்டாலே கமாண்டிங் ஃபோர்ஸா இருப்பீங்களே, இன்னைக்கு எக்கச்சக்கமா வெக்கப்படுறீங்க. இந்த வெக்கத்தை எங்க ஸ்டாக் வச்சிருந்தா? அட போங்கண்ணா, 1000 தான் பொம்பளை தாட் போட்டு தஞ்சாவூர்னாலும் வீட்டுக்கு ஒரு ஆம்பளை வந்துட்டா பெக்கம் நானா எல்லாம் தானா வந்துடும். ஆமா ஜெயில என்ன சாப்பிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஜெயில் வார்டன் சிக்கன் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாரு. நான் தான் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகணும்னு ஜாமீன்ல வந்துட்டேன். அட நீ இப்படி பேசிக்கிட்டா எப்படிமா? சோத்த போடுமா, நம்ம அன்னைக்கு போடுமா. அண்ணி அண்ணி நம்ம அண்ணி சாப்பிட்டு நல்லா சாப்பிடுங்கண்ணா. ஏன் கொஞ்சமா சாப்பிடுறீங்க? உன் கழுத்துல தாலி கட்டணுங்கிற எண்ணத்துலதான் நான் உன்னை காதலிச்சேன். ஆனா நீ என் கையில விலங்கு மாட்டணுங்கிறதுக்காகத்தான் காதலிச்சேங்கிறத சத்தியமா என்னால நம்ப முடியல. பரவாயில்ல, நல்ல ஒரு காதலியாத்தான் உன்னால இருக்க முடியல. நல்ல போலீஸ் ஆபீசரா இருக்க. ஐ அப்ரிஷியேட் யூ. பட் ஒன் திங், என் கையில விலங்கு மாட்டி என்னை தெரு திருவ ஊர்வலமா அழைச்சிட்டு போன அதே மாதிரி சத்தியமா ஒரு நாள் உன் கழுத்துல தாலிய கட்டி ஊர்வலமா அழைச்சிட்டு போயே தீருவேன். என்ன பாக்குற? ஸ்டில் ஐ லவ் யூ. எவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரியா இருந்தாலும் இதுவரைக்கும் என்ன அரெஸ்ட் பண்ண முடியல. ஆனா நேத்து வந்த ஒரு பொண்ணு இவ்வளவு ஆதாரங்களோட என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கான்னா நமக்குள்ள ஒரு புரூட்டஸ் இருக்கணும். யார் அவன் எனக்கு தெரிஞ்சாகணும். புரூட்டஸ் யாருங்கிற ஆராய்ச்சி அப்புறமா இருக்கட்டும். கமிஷனர் சார், உங்க பெர்மிஷன் இல்லாம அவ எப்படி மைக்கேல் ராஜ் அரெஸ்ட் பண்ணா? நீங்க கேக்குறத பார்த்தா ஏதோ நான் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்து வர வச்ச மாதிரி இருக்கு. பழைய மைக்கேல் ராஜா இருந்தா காக்கி சட்டையோட இந்த காம்பவுண்டுக்குள்ள ஒருத்தர் காலடி எடுத்து வைக்க முடியுமா? காதல் மயக்கம், கைய நீட்டினீங்க, அவ ஹேண்ட்கப் போட்டா. இப்ப என்னடா எங்களை பார்த்து புரூட்டஸ்னு கைய நீட்டுறீங்க? ஆக மொத்தத்துல சுமூகமா நடந்துகிட்டு இருந்த நம்ம பிசினஸ் அவ வந்ததுக்கு அப்புறம் குளத்தாம நுழைஞ்ச மாதிரி இல்ல. மைக்கேல் ராஜ் உயிருக்கு உயிரா காதலிக்கலாம், ஆனா உயிரை கொடுத்து காதலிக்க கூடாது. திங்க் திங்க். குடியிருக்கிற பகுதியில ஒரு பங்களாவில் பகிரங்கமா விசாரணை நடத்துறாங்க. அதை தடுத்து நிறுத்த நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் முடியல. எங்களால் அங்க நிம்மதியாவே இருக்க முடியல மேடம். அம்மா, இவ்வளவு நாளா இருந்த போலீஸ் ஆபீசர்களுக்கு எங்க பிரச்சனை புரியல. நீங்க ஒரு பொண்ணு, உங்களுக்காக எங்க பிரச்சனை புரியும்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனையை நான் கவனிக்கிறேன். போயிட்டு வாங்க. எஸ்ஐ, அந்த ஏரியாக்கு ரைடு போனோம், ரெடி பண்ணுங்க மேடம். அதுல பெரிய பெரிய பிள்ளைங்களுக்கு தொடர்பு இருக்கு. நமக்கு எதுக்கு வீண் வம்பு? தொழில நேசிக்கிறதா இருந்தா என் கூட வாங்க. உயிரை மட்டும் நேசிக்கிறதா இருந்தா ஒரு ராஜினாமா கடிதம் எழுதி கொடுங்க. ஒரு பிக் பாக்கெட் உன்னால ஓடி போய் பிடிக்க முடியுமா? பெருசா இந்த வீட்டுக்கு வந்துட்ட. யார் வர சொன்னது? நான் வர சொன்னா? நான் ஆர்டர் கொடுத்தனா? காக்கி சட்டப்பட்ட பெரிய கமிஷனர் அப்பா. அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன்? நல்ல வேளை நான் இருக்க போய் நீ உயிரோட போற. போ. நீ நல்லா இருப்பியா? ஆமாமா, நீ பண்றது ரொம்ப நியாயம். பணத்தை எடு. என்ன என்ன இங்க கலாட்டா? ஒண்ணு இல்லம்மா, போதானா போதும். ரோடு பக்கம் வந்து நின்னுக்கிறாளுங்க. ஒரு ஆளை நடமாட விடுறது இல்ல. கழுதைகளை உள்ள ஒரு மாசம் வச்சாத்தாமா நாடு உருப்படும். ஏமா இப்படி பண்றீங்க? கௌரவமா பழைக்கலான்னு சத்துணவு கூடத்துக்கு ஆயா வேலைக்கு போனேன். வாதியாருக்கு எடுத்துட்டான். வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்கல. கஞ்சிக்கும் வழி இல்ல, வேற என்னங்க செய்ய சொல்றீங்க? இவங்க கிட்ட இருந்து நீங்க காசு வாங்குறீங்க, கேவலமா இல்ல உங்களுக்கு? திருப்பி கொடுங்கயா. இத பாருங்கம்மா, இனிமேலாவது ஒழுங்கா வேற தொழில் செஞ்சு படிச்சுக்கங்க. போங்க. எங்கடி ஷீலா? ஷீலா கேம்ப் போயிருக்கா? கேம்புக்கு போயிருக்காளா? எங்க வீட்டை ரைட் பண்றாளாவ? ரைட் பண்ணா எப்படி இருக்கும்னு வந்தா சொல்லு. ஷீலா வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்னடி நடக்கும்? உங்க பவர் நேஷனல் வரைக்கும் தாண்டி, எங்க பவர் இன்டர்நேஷனல். இந்த வச்சுக்க. ஹலோ, டிஎஸ்பி ஷீலாவோட அக்கா பேசுறேன். ஆமா, ஷீலா எங்கே போய் ரைட் பண்ணாளா? அதுக்காக நாலு ரவுடிங்க வந்து உங்க வீட்டை ரைட் பண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரே கலாட்டா பண்றாங்க சார். நேஷனல்ல யாரும் இல்லமா. ஹலோ, ஹலோ, நான் ஷீலாவோட அக்கா பேசுறேன். என்ன கேளுமா? நேஷனல்ல யாரும் இல்லன்றல. அண்ணா, அண்ணா, அண்ணா. என்னம்மா? என்ன லட்சுமி, என்ன நடந்தது? ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஷீலா ஏதோ ஒரு வீட்டுல விபச்சாரம் நடத்துறாங்கன்னு போய் ரைட் பண்ணிருக்கா. அந்த கோவத்துல ஷீலா வீட்டுல இல்லாத நேரத்துல அவங்க ஆளுங்க எல்லாம் வந்து வீட்டுல இருக்கிற பொருளை எல்லாம் தாறுமாறா உடைச்சிட்டாங்க. என்னையும் அடிச்சிட்டாங்க. போலீஸுக்கு போன் பண்ண வேண்டியதானே? பண்ணுன. யாரும் பொறுப்பா பதில் சொல்லல. வழக்கமா எல்லாரையும் போல நானும் உங்களை நம்பி வந்திருக்கேன். இவங்களெல்லாம் அடிச்சது யாரு? ஹீரோவா? ஆமா, இவங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? குற்றங்களை தடுக்கவும் குற்றவாளிகளை பிடிக்கவும் காவல்துறைக்கு பொதுஜனங்கள் உதவணும்னு டிவிலையும் ரேடியோலையும் சொல்றதை கேட்டுட்டு தான் குற்றத்தை தடுக்க முடியாட்டாலும் குற்றவாளிகளை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். வளசரவாக்கம் பிளாட் நம்பர் 128 அந்த வீட்டை அடிச்சு நாசம் பண்ணாங்க. அந்த வீட்டுல இருக்கவங்க போலீஸுக்கு போன் பண்ணியும் இங்க உள்ள பொறுப்பான போலீஸ் அதிகாரிங்க அதை கண்டுக்கிறவே இல்லை. வழக்கம் போல போலீஸை நம்பாதவங்க எனக்கு போன் பண்ணாங்க, காப்பாத்தினேன். காப்பாத்தினது தப்புன்னு சொல்லுங்க, கம்பி என்ன தயாரா இருக்கேன். யோ இன்ஸ்பெக்டர், மேலிடத்துல இருந்து போன் வரதுக்குள்ளயும் எஃப்ஐஆர் போடியா? தலைவி நீங்க சொல்லுங்க. என்னையா வித்த காட்டுறியா? தமிழ் சினிமா நிறைய பாப்பியா? நீயே உன் ஆட்களை வீட்டுக்கு அமிச்சு கலாட்டா பண்ண சொல்லுவ, அவங்கள நீயே கொண்டு வந்து ஸ்டேஷன்ல விடுவ, உடனே நான் உயிரற்ற மயங்கி உன்னை லவ் பண்ணுவேன்னு நினைச்சிட்டியா? உன் கிரைம் பிரான்ச் புத்தியை காட்டிட்டியே போடி. அடுத்தவனோட ஆம்பளத்தனத்தை காட்டிதான் உன்னை நான் காதலிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நான் எவ்வளவு சின்சியரா அந்த குற்றவாளிகளை பிடிச்சு கொண்டு வந்து போட்டிருக்கேன், அப்படி இருந்தும் நீ எவ்வளவு திமிரா பேசுற. சரி, திமிரா பேசுறதா உன்னோட பிறவி குணம். எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே அந்த திமிரு தான். அதனாலதான் இன்ஸ்பெக்டர் ஐ லவ் யூ. இருந்தாலும் மைக்கேல் ராஜ் பண்ணது தப்பியா? நமக்காக ராவும் பகலமா நாய் மாதிரி உழைக்கிற நம்ம ஆளுங்களை எப்படி இருந்தாலும் அடிக்கலாம். அது யாரியா நம்ம ஆளு? யாரு? கேவலம் எவ்வளவு ஒருத்தி போன் பண்ணான்னு பாண்டி பஜார்ல நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டீங்களே, அவங்கதான் நம்ம ஆளு. செருப்பால் அடிப்பேன். இந்த மைக்கேல் ராஜ நம்பி வந்த எந்த ஆம்பளையும் மானத்தை வித்து பொழைச்சதில்ல, எந்த பொம்பளையும் உடலை வித்து பொழைச்சதில்ல. தன்னோட உயிரையும் உழைப்பையும் நம்பி இருக்கிறவன் தான் ஏ ஆளு. படிச்சுட்டு வேலை இல்லாம, வேலை இருந்து வாழ்க்கை இல்லாம, தன்னையே நம்பிக்கிட்டு இருக்க தாய் தகப்பனுக்கும் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கும் அரவைத்து கஞ்சியாவது ஊத்தணுங்கிறதுக்காக தான் செய்யறது தப்பான தொழில் தெரிஞ்சும் கட்டுமரம் கட்டிக்கிட்டு சரக்கு எடுத்துக்கிட்டு வரானே, அவன் தாண்டா ஏன் ஆளு. தான் பொண்டாட்டி பிள்ளைங்களை அடுத்தவங்கிட்ட படுக்க வச்சு அந்த காசுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கானே, அவனே ஏன் ஆளுங்கிற சொல்லியா? சொல்லு. மைக்கேல் ராஜ் நடந்தது என்னன்னு தெரியாம பேச சார். நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாயா பேசுறேன்? ஏன் பங்களாவில எனக்கு தெரியாம உபச்சாரம் நடத்துறீங்களே? நீங்க எல்லாம் பொண்டாட்டி பிள்ளையோட குடும்ப நடத்தல, அப்ப எங்களை என்ன மாமாங்கிறீங்களே? அதை விட மோசங்கிறேன். லுக், இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். எப்படி என்கிட்ட இருந்து பங்களா வாங்கினீங்களோ அதே மாதிரி திருப்பி கொடுக்கணும். இல்ல அடுத்த விஷயமா இருந்தா யோசிச்சு செய்யலாம்னு சொல்லுவீங்க, அதுவே உங்க சொந்த விஷயமா இருந்தா உடனே முடிவெடுக்கணும்னு சொல்லுவீங்க. சரியான சோனையன்கா நீங்க, எனக்கு சேர்ந்தீங்க பாரு. ஒரு பொண்ணுக்காக மைக்கேல் ராஜ் என்ன இந்த அளவுக்கு அவமானப்படுத்துற பிறகு என்ன பொறுமையா இருக்க சொல்றியா? பொறுமையா இருக்க சொல்லல, பொறுப்பா யோசிங்கன்னு சொல்றேன். என்னத்தையா யோசிக்கிறது? போலீஸுக்கு பிடிக்காத ஸ்மக்லர் மைக்கேல் ராஜ போலீஸை வச்சு கொல்லணும், கடத்தல்காரங்களுக்கு பிடிக்காத இன்ஸ்பெக்டர் ஷீலாவை கடத்தல்காரங்களை வச்சு கொல்லணும். இவ்வளவு எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கியா, எக்ஸ்ட்ராவை யோசியா. கமிஷனர் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். உண்மையெல்லாம் தெரிஞ்சு நாம எல்லாம் உள்ள போறதுக்கு முன்னாடி உங்க உத்தியோகத்தை காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க. உங்களை டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி ஏகப்பட்ட பிரஷர் வந்துட்டு இருக்கு. ஸ்டேஷன்ல அப்படி என்னதான் பண்றீங்க? பணக்காரங்க சம்பந்தப்பட்ட விபச்சார விடுதி இல்லாம பண்ண, பணத்திமிர் பிடிச்ச மைக்கேல் ராஜ் என்பவரை அட்டம் பார்டர்ல அரெஸ்ட் பண்ண. ஏன் சார், என்ன டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி என் பகுதி மக்கள் கிட்ட இருந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுங்களா சார்? இல்ல என் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுங்களா சார்? இல்ல என்ன டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி மினிஸ்டர் லெவல்ல ஏதாவது பிரஷர் வந்து நீங்களும் பயந்துட்டீங்களா சார்? இல்லனா எங்க கமிஷனர் கிட்ட இருந்து தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கணும். ஏன்னா விபச்சார விடுதிக்கு அவர் தான் விருந்தாளி, பிக் பாக்கெட்காரங்களுக்கு அவர் தான் பார்ட்னர் சார். மாசத்துல 2 கேஸ் பிடிக்கலன்னா மெமோ கிடைக்குமேங்கிற பயத்தினால சைக்கிள்ல லைட் இல்லாம போற ஆட்களையும் பசியில பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கிறவங்களே என்னால அரெஸ்ட் பண்ண முடியாது சார். சின்சியரா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு டிரான்ஸ்பர் தான் தண்டனைனா என்னை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க சார். ஐ வில் ட்ரை எனி அதர் ஜாப். யூ ஆர் மிஸ்டேக்கன் மிஸ் ஷீலா. நான் உங்களை கண்டிக்கிறதுக்காக இங்க கூப்பிடல, கை கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டேன். உங்களை போல தைரியமும் துணிச்சலும் உள்ள சில பேரை நம்பிதான் இந்த தேசமே இருக்கு. எதிரியோட துப்பாக்கி எப்பவும் நம்மளை குறி வச்சுட்டு தான் இருக்கும். அதுக்கு பயந்தா சாகிறது நம்ம இல்ல, சத்தியமும் தர்மமும் தான். சட்டங்கிறது சாதாரண மக்களோட உயிருக்கு உடமைக்கு பாதுகாப்பு. அதை நம்ம உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவோம். மற்றதை நான் பார்த்துக்கிறேன், யூ கோ ஹெட். தேங்க்யூ சார். என்னடா பந்தோஸ்து சாஸ்தியா இருக்கு, ஷிப்பு உள்ள வராதுன்னு கேப்டன் சொல்லிட்டாரு. சரக்கு அங்கேயே வந்து எடுக்க சொன்னாரு. கேப்டன் போன் பண்ண சொன்னார் சார். பல்ல உடச்சு போடுவேன், பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இந்தாங்க தலைவா, உன்னை அப்புறம் முடிச்சுக்கிறேன். மிஸ்டர் மைக்கல்ராஜ், நான் கேப்டன் பேசுறேன். போலீஸ் செக்யூரிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. வழக்கம் போல ஆர்பர்ல வந்து எங்களால சரக்கு டெலிவரி கொடுக்க முடியாது. அதனால சரக்கு நீங்க நேரடியா வந்து டெலிவரி எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ஓகே, நீங்க ஹார்பர்ல டெலிவரி பண்ண வேண்டாம். ஷிப்பை ஹார்பருக்கு வெளியே பெஞ்சில நிறுத்துங்க. நான் வந்து டெலிவரி எடுத்துக்கிறேன். என்னது கடத்தல பிடிக்க போறியா? அதுக்கு என்ன இப்ப அவசரம்? கடத்தினா கடத்திட்டு போறான். சாயந்தரம் கடலோரத்துல கட்சி கூட்டம் நடக்குது. 5-6 முக்கிய தலைவருங்க பேசுறாங்களாம். அவங்களுக்குள்ள ஏதோ குழப்பமா, அநேகமா அடிதடி நடந்தாலும் நடக்கும். நீ எதுக்கும் பந்தோபஸ்துக்கு அங்க போ. கடத்தல் கடத்தல நமக்கு எதுக்கு ஊர்வம்பு? பாபு, ஏன்டா விட லேட்டு? அது என்ன கேக்குறீங்க? பெரிய ரோதனையா போச்சு. இன்ஸ்பெக்டர் சீலா போலீஸ் போர்ஸோட வந்து நம்ம ஆளுங்க பூரா ரவுண்ட் அப் பண்ணிட்டான். அப்புறம் என்னடாச்சு? நம்ம ஆளுங்கிட்ட நடக்குமா? அவங்க கேங்ல தான் நம்ம ஆளுங்க இருக்காங்களே, இப்ப அவன் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். இன்ஸ்பெக்டர் சீலா அருமையான கட்டை. ஏய் கவலைப்படாதீங்க, நல்லவங்களை ஏமே அவ்வளவு சீக்கிரம் ஜெயிச்சிட முடியாது. ஹலோ, சீலா ஒரு அக்காவை அவங்கள பார்க்க வந்திருக்காங்க, வர சொல்லு. அவரா சாந்தி சௌக்கியமா? வரணும்னு தான் ஆசை, எங்க முடியுது? கடமை கடமை அதான் முடியல. அப்புறமா என்னது பச்சை மூச்சையும் நெத்திலையும் போட்டு குழம்பா? அடாடாடாடா, நினைக்கும் போதே மணக்குதே. வணக்கம் சார். சார், இன்ஸ்பெக்டர் ஷீலாவோட அக்கா சர்ணா கடத்தல்காரங்களை பிடிக்க போன இடத்துல ஏற்பட்ட மோதல் அடிபட்டு ரொம்ப சீரியஸா ஆஸ்பத்திரியில இருக்காங்க. நீங்க தான் அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும். அரசியல் மீட்டிங்க்கு பந்தோபஸ்து போக சொல்லி தானே நான் சொன்னேன். அதை விட்டுட்டு கடத்தல பிடிக்க சொல்லி இந்த கழுதையை யார் செருப்பால் அடிச்சது? சீனியர் ஆபீசர் சொன்னா கேட்கணும். எதுக்காக சர்வீஸ் போட்டிருக்கிறோம்? உழைக்க தெரியாம புத்தி கட்டு போய் நடந்தா இதுதான் முடிவு. பெருசா கடத்தல பிடிக்க போயிட்டு தெரியாது. சரி சரி, 300 ரூபாய் சாங்ஷன் பண்றேன். அவளை முடிஞ்சா காப்பாத்து, இல்ல அவளுடைய கடைசி செலவுக்கு வச்சுக்கோ. அவ்வளவுதான். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னா அதிகமா பணம் செலவாகும் சார். கூடிய சீக்கிரம் நான் பழைய சீலாவை அவங்கள பார்க்கணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. நீங்க சொல்லிடுவீங்க சார், டிபார்ட்மெண்ட் நம்பி அவ்வளவு பணம் செலவு பண்ண முடியாது. கடைசியில் அவங்க கையை வச்சிருவாங்க. இவங்களுக்கு அவ்வளவு பண வசதி இல்ல போல தெரியுது. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? பணத்துக்கு நான் பொறுப்பு சார். என்ன கோடி ரூபாய் ஆகுமா? இந்தாங்க சார் பிளாங்க் செக், நீங்களே ஃபில் அப் பண்ணிக்கங்க. இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். அண்ணா, சீலா பார்க்கல வாங்க நான் போலாம். இல்ல, அடிபட்டு தன்னோட சுயநினைவு இல்லாம படுத்த படுக்கையா கிடக்கிற சீலாவை பார்க்க எனக்கு சக்தி இல்ல. சீலாவை பார்ப்பேன் எப்படி தெரியுமா? பழையபடி காக்கி சட்டையில மிடுக்கா வந்து நிப்பாளே, அந்த சீலாவை தான் நான் பார்ப்பேன். சட்டத்தை காப்பாற்றணும்னு இங்கே வந்தீங்க. ஆனா அந்த சட்டத்தாலே உங்களை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா? இனிமேலாவது சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கும். சம்பளத்துக்கு காக்கி சட்டை போட்டவங்களை நம்பி சத்தியத்தை காப்பாற்றணும்னு வந்தீங்களே, பாத்தீங்களா? அத்தனை பேரும் உங்களை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அந்த சூழ்நிலையில ஒரு ஆம்பளையா இருந்தா உயிர் மட்டும்தான் போயிருக்கும், ஆனா உங்களுக்கு மானமும் போயிருக்கும். பொறுப்புல இருக்கிற எல்லாரும் யோகியனும் இல்ல, பொறுக்கின்னு பேர் வாங்கினதால நானெல்லாம் அயோக்கியனும் இல்ல. இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்தாங்க பிளீஸ். கொலையை செஞ்சுட்டு கூடவே வந்து ஒப்பாரி வைக்கிற உன்ன மாதிரி பொறுக்கிங்க எத்தனை பேரை நான் பாத்திருக்கேன். எச்சில் நாய்களை ஏவி விட்டுட்டு என்கிட்டே வந்து விட்டு விட காட்டுறியா? உன் மனசுல என்ன பெரிய மகாராஜா நினைப்பா? கஞ்சிக்கு இல்லாத காளி பசங்களை வச்சுக்கிட்டு நீ நடத்துற தர்பா இருக்கும், நீ ஊத்தி தர எச்சில் வெட்டிக்கும். சில ஆபீசர் வேணா உனக்கு ஜால்ரா போடலாம், ஆனா எல்லா ஆபீசரையும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காரு இல்ல. நீ என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க ஷீலா. உண்மையை காப்பாத்துறதா சொல்லி நீ உன் உயிரை விட்டுறக்கூடாதுன்னு தான் நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன். உயிருக்கு பயப்பட்டிருந்தா நான் இந்த உத்தியோகத்துக்கே வந்திருக்க மாட்டேன். மாய்ந்து உன்னோட கூட்டு சேர்ந்து கொள்ளையடிக்கிற சில ஆபீசர்களால என் உத்தியோகம் போனாலும் சரி, உன் ரவுடி கூட்டத்தினால என் உயிரே போனாலும் சரி, உன் அக்கிரமத்தை அழிக்காம நான் விடவே மாட்டேன். ஏண்டி டிபார்ட்மெண்ட்டுக்காக பாடுபட்டு இப்ப சாக கிடக்குற அவளுக்கு உதவி செய்யுங்க உங்க ஆபீசர் கிட்ட போய் கேட்டேன். அதுக்கு அந்தாள் என்ன சொன்ன தெரியுமா? அரசியல் மீட்டிங் பந்தோபஸ்துக்கு போக சொன்னா அதை விட்டுட்டு கடத்தல பிடிக்க சொல்லி அந்த கழுதை யார் செருப்பால் அடிச்சான்னு கேட்டாண்டி. வேணும்னா 300 ரூபாய் சாங்ஷன் பண்ணி தரேன், முடிஞ்ச அதுல குணமாகட்டும், இல்லைன்னா கழுத்து செலவுக்கு வச்சுக்க அப்படிதான். ஆனா ஆஸ்பத்திரியில உனக்காக மொத்த செலவையும் ஏத்துக்கிட்டது யார் தெரியுமா? மைக்கேல் ராஜ். அந்த மிருகத்தாலதான் எனக்கு உயிர் திரும்பிச்சுன்னா அதை விட என்ன நீ சாகரிச்சிருக்கலாம். வாய மூடலே. ஷீலா, உன்னை பெற்ற தாய் தகுப்பு யாருன்னு உனக்கு தெரியுமாடி? நீ பொறுக்க காரணமா இருந்தவனும் சரி, உன்னை பெத்து போட்டவனும் சரி, உன்னை தான் குழந்தைன்னு சொல்லிக்க வைக்கப்பட்டு குப்பை குழியில தூக்கி எறிஞ்சாங்களே அன்னைக்கு நம்ம ஃபாதர் மட்டும் உன்னை எடுத்து வளர்க்கலன்னா இன்னைக்கு நீ ஆளா இருப்பியாடி? நம்ம ஃபாதர் உன் உயிரை மட்டும்தான் காப்பாத்தினாரு, ஆனா மைக்கேல் ராஜ் உன் உயிரோட மானத்தையும் காப்பாத்திருக்காரு. அவர் கையால் உயிர் பழிச்சதே அவமானம்னு சொன்ன, அவர் ஏன் மிருகம்னு சொன்ன? இல்லடி, உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியாத நீதான் ஒரு மிருகம். நீ ஒரு பொண்ணே இல்ல ஷீலா. நீ வேணும்னா என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உன்னை என் சொந்த சகோதரியா நினைச்சிட்டு இருக்கேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அந்த உரிமையை எடுத்துக்கிட்டேன். அந்த உரிமையில தான் சொல்றேன், நீ கடைசி வரைக்கும் கர்த்தர் கூட கும்பிடாம இருந்துடலாம், ஆனா நீ கும்பிட வேண்டிய தெய்வம் மைக்கேல் ராஜ். அப்புறம் என்னாண்டு தோணல என்ன சொல்ல பொன்னால போன மாசம் எல்லாமே வேஷம் வேஷம் என்னாச்சு பாசம் நேசம் சொன்னால வார்த்தையும் கோசம் ஒட்டாரம் ஏறல எம்புத்தி மாறல என்னாண்டு தோணல என்ன சொல்ல காட்டு ராஜா போல நாம் இருந்தேனே அன்பான பார்வைய பார்த்து அணைச்சாட மனசோட பெண்ணோட காதலினால நான் வந்தேன் தெருவோட தளாத துக்கத்தில் எப்போதும் துக்கம் இல்லை தாங்காம தள்ளாடி நான் இந்த வேளை ஒட்டாலும் ஏறல எம்புத்தி மாறல என்னான்னு தோணல என்ன சொல்ல பொன்னால போன மாசம் எல்லாமே வேஷம் வேஷம் என்னாச்சு பாசம் நேசம் சொன்னால வார்த்தையும் தோசம் போட்டாலும் ஏறல எம்புத்தி மாறல என்னான்னு என்ன சொல்ல சத்தம் என் காதில் கேட்டதில்லை தாய் என்ன தொட்டு தொட்டு பால் கூட ஊட்டவில்லை இல்லாத சொந்தம் பந்தம் எல்லாமே கொண்டு வந்தா பொல்லாத கால நெஞ்ச உன்னாக ஆக்கி புட்டா சொன்னாலும் வரவில்லை என் பாத வேற இல்லை கண்ணாடி பூட்டி ஒன்று கை வந்த வேளை ஒட்டாலும் ஏறல எம்புத்தி மாறல என்னான்னு தோணல என்ன சொல்ல உன்னால போனே மோசம் எல்லாமே வேஷம் வேஷம் என்னாச்சு பாசம் நேசம் சொன்னால வார்த்தையும் தோசம் ஒட்டாலும் ஏறல எம்புத்தி மாறல என்னான்னு தோணல என்ன சொல்ல ஒரு ஆம்பளை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தக்கூடாதோ அப்படியெல்லாம் உங்களை நான் அவமானப்படுத்தினேன். ஆனா அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க. இப்ப என் மனசு பூரா நீங்க நிறைஞ்சிருக்கீங்க. ஆனா உங்க மனசுல இருந்துதான் என்ன தூக்கி எறிஞ்சிட்டீங்க. வாழ்நாள் பூரா உங்க வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கிற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதுவே எனக்கு போதும். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அப்பவாவது ஒண்ணு சேருவோம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். 2 months ஆபீஷியலா நீங்க அனுப்புற ரிப்போர்ட்ஸை விட அந்த இன்ஸ்பெக்டர் ஷீலா மேல அனுப்புற ரிப்போர்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப நான் எதுக்காக சார் அவங்களை ட்ராக் பண்ணணும் சொல்லுங்க? பணக்காரங்களுக்கு பாதகமா நடக்கிறாங்களா அதனாலயா? இல்ல சார், அவ தகுதிக்கு மீறின தேவையில்லாத விஷயங்கள்லாம் தலையிடுறான். எது சார் தேவையில்லாத விஷயம்? இன்கம் டாக்ஸ் கட்டுற அளவுக்கு ஒரு தொழில் மாதிரி ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு பிராஸ்டிடியூஷன் நடத்துறாங்களே, அவங்களை அரசு பண்றதா தேவையில்லாத விஷயம்? போலீஸ் போர்ஸுக்கு எதிராக ஒரு ரவுடி கும்பலை வச்சுட்டு கடத்தல் சாம்ராஜ்யம் நடத்திட்டு இருக்கிற மைக்கேல் ராஜ், அவனை அரசு பண்றதா தேவையில்லாத விஷயம்? சார், மைக்கேல் ராஜ் இஸ் பொலிட்டிகலி டாமினேட்டிங் பர்சனாலிட்டி சார். டாமிட் வெக்கமால உங்களுக்கு? 5 வருஷத்துல ஜனங்களா பார்த்து தூக்கி எறிகிற ஒரு பொலிட்டீஷியனுக்கு பயந்துகிட்டு எதுக்கு சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க? சார் அது வந்து ஸ்டாப் இட். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். ராஜ்டூஷன் பங்களாவுக்கு நீங்க தான் சீஃப் கெஸ்ட். கடற்கரையில் நடக்கிற கடத்தலுக்கு நீங்களும் பார்ட்னர். உங்க தப்ப மறைக்கிறதுக்கு அநியாயமா அந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறீங்க. உங்களை போல சில தனிப்பட்ட ஆட்கள் செய்யற தவறுனால டோட்டலா டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர். அதனாலதான் சினிமாவில கூட நம்மளை கிழிகிழின்னு கிழிக்கிறாங்க. சார், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டா காக்கி சட்டை போடுங்க, சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா கந்து கடை வைங்க, நல்ல லாபம் வரும். ஏன் சார் டிபார்ட்மெண்ட்ல வந்து எங்க உயிரை எடுக்கிறீங்க? இன்னும் 1 வாரத்துக்குள்ள மைக்கேல் ராஜ் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்தணும், இல்ல சஸ்பென்ஷன்ல உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். சார் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க? அத கூடல ஏறி சொல்லுங்க. நீங்க போலாம். நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்தை என்னால புரிஞ்சுக்க முடியாது. உங்களை நம்பி வர்றவங்களுக்கு நீங்க செய்யற உதவியையும் என்னால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா சட்டத்துக்கும் சமூகத்துக்கும் விரோதமா நீங்க செய்யற தொழில் தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நானும் அனாதை ஆசிரமத்துல வளர்ந்திருந்தேன்னா உன்ன மாதிரியே படிச்சு நல்ல வேலைக்கு போயிருந்திருப்பேன். ஆனா இடையில என் மேல நைனா காட்டின அன்புதான் என் வாழ்க்கை பாதையே மாத்திருச்சு. மாறி போன உங்க வாழ்க்கைக்காக நீங்க யார் மேல வேணாலும் பழிய போடலாம். ஆனா இப்ப நீங்க மாற போறீங்களா இல்லையா? மிஸ்டர் மைக்கேல் ராஜ். தேங்க்யூ சார். 100கணக்கான சம்பல் கொள்ளக்காரங்க மிஸ்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் கிட்ட சரணடைஞ்சாங்க. அப்படிப்பட்ட கொடூரமான கொள்ளக்காரங்க, கொலைபாதகர்கள் இவங்களையே இந்த சமூகம் மனுஷனா மதிச்சு ஏத்துக்கிடுச்சு. அப்படி இருக்கும்போது உங்க தவறுகளை உணர்வது உங்களுடைய கடமை. ஒன் சைட் ஆஃப் மைக்கேல் ராஜை பத்தி தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். இந்த அதர் சைட் இன்ஸ்பெக்டர் ஷீலா என்கிட்ட சொல்லியிருக்கு. அரசாங்கம் உங்க மேல சுமத்திருக்கிற குற்றங்களை ஒத்துக்கிட்டு முதல்ல நீங்க சரணடைஞ்சிருங்க. ஓகே சார், இப்பவே நான் தயாரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்களை கருவியா பயன்படுத்தி கோடிக்கணக்கா சம்பாதிச்ச பெரிய மனுஷங்க, அரசியல்வாதிங்க, டிபார்ட்மெண்ட் கஸ்டம் ஆபிசருங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ண நீங்க உதவி செய்யணும். மிஸ்டர் மைக்கேல் ராஜ், நீங்க அப்ரூவரா மாறணும். தப்ப உணர்ந்து நீங்க மட்டும் திருந்தல, ஒரு பெரிய திருட்டு கும்பலை பிடிக்க கவர்மெண்ட்டுக்கு உதவுறீங்க. எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. அதுக்கு தேவையான எந்த ஹெல்ப்பும் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். எவிடன்ஸை கண்டுபிடிச்சு நான் சரண்டர் ஆகிற வரைக்கும் இந்த விஷயத்தை வெளியே சொல்லாதீங்க. ஏன்னா உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எதிரிங்க யாருங்கிறது எனக்கு தான் நல்லா தெரியும். இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் எங்க 2 பேர் பொறுப்புலையும் விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீ அப்படி ஒரு மாதிரி எங்களை காட்டி கொடுக்க போறியா? எவிடன்ஸை கொண்டு போய் ஐஜி கிட்ட கொடுக்க போறியா? உன்னை உயிரோட விட்டாதானே. சுட்டிக்காட்டுறது ரொம்ப சுலபம். ஆனா தன் குற்றங்களை தானே உணர்வது நாகரிகம். அந்த நாகரிகம் மைக்கேல் ராஜ் கிட்ட நிறைய இருக்கு. அதை நான் பாராட்டுறேன். எண்ணமும் மனசு ஒண்ணுதான், ஆனா பாதை தான் வேறு. உங்க ரெண்டு பேரையும் உண்ணாக்குறது நான் சந்தோஷப்படுறேன். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? என்ன ஃபாதர், கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் அவங்கள போய் கேக்குறீங்க? மைக்கேல் ராஜ், உங்களுக்கு முன்னாடி நான் நிறைய பேரை வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். உங்களுக்கு அப்புறமும் நிறைய பேரை வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். எல்லாருமே என்ன ஃபாதர்னு கூப்பிடுறாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் கூப்பிடும் போது நான் சராசரி ஃபாதர் ஆயிடுவேன். நாளைக்கு நான் மைக்கேல் ராஜா அரெஸ்ட் பண்ண போலீஸ் போர்ஸோட வருவேன். அவன் சரண்டர் ஆக தயாரா இருந்தாலும் அவனை சுட்டு கொல்லணும். கடத்தல் மன்னன் மைக்கேல் ராஜ் தப்பி ஓடும் போது போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு இருக்கால வரணும் சார். கரெக்ட். இன்னைக்கு தாயா உன் சர்வீஸ்லயே உருப்படியான ஒண்ணு சொல்லி இருக்கிற. இந்த விஷயம் இன்ஸ்பெக்டர் ஷீலாவுக்கு தெரிஞ்சு எப்படி அங்க வருவா? அவளையும் சுட்டுக் கொல்லணும். ஆனா கடத்தல்காரர்களுக்கும் போலீஸுக்கு ஏற்பட்ட மோதல்ல அவ செத்து போயிட்டான் ரிகார்ட்ல இருக்கணும். ஆமா கரெக்ட். பெர்ஃபெக்ட்லி கரெக்ட் சார். இதுக்கு மேலே நான் ஏதாவது யோசிக்கணுமா? வெரி குட். மைக்கேல், மைக்கேல், நீ எடுத்த முடிவு தான்டா கரெக்ட். நம்ம சொத்தை எல்லாம் தொழிலாளிகளுக்கு எழுதி வச்சுட்டேன். டாக்குமெண்ட் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துரு. மைக்கேல், இந்த அனாதை அப்பான்னு கூப்பிட சொந்தம் வேணும்னு சொல்லிட்டு உன்னை எடுத்து வளர்த்த ஆரம்பத்துல உன் நெஞ்சில நஞ்ச வச்சுட்டோம்பா. அதுக்காக என்ன மன்னிச்சிடியா? ஏன்னா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. போடா, பெத்தவனுக்கு தாண்டா பிள்ளையோட அருமை தெரியும் பாங்க. தத்து எடுத்தவன் தானே, அதான் தாறுமாறா வளர்த்துட்டேன். எது எப்படியோடா உன்னையும் ஷீலாவே கல்யாண கோலத்துல பார்க்க போறேன்னு அந்த சந்தோஷம் எனக்கு போதுண்டா. இனி நான் சந்தோஷமா சாவட்டா. இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போய் ஐஜி கிட்ட கொடுத்துட்டு நான் நேரா சர்ச்சுக்கு வந்துடுறேன். நீ அங்க வந்துரு. 1000 பேருக்கு துணிமணி எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கேன். அசத்து புற அசத்து. அப்பம் பார்க்காத கல்யாணத்தை புள்ள நீ பார்க்க போறடா. அந்த சந்தோஷம் எனக்கு போதுண்டா. எனக்காக எந்த நேரத்திலையும் எவ்வளவு துணிச்சலான வேலையா இருந்தாலும் தான் உயிரை பணைய வச்சு செஞ்சு முடிச்சீங்க. அதுக்காக நான் சாகர வரைக்கும் உங்களை கடமைப்பட்டிருக்கேன். இந்த மைக்கேல் ராஜோட கட்டுமரம் இனிமே கடலுக்கு சரக்கு எடுக்க போறதில்லை. ஆமா, நான் இந்த தொழிலை செய்ய போறதில்லை. இது நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு சம்பளம் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப என் சொத்தை பூரா கொடுக்க போறேன். என் சொத்து யார் யாருக்கு எப்படி எப்படி சேரணும்னு இந்த ஃபைல்ல டீட்டெயிலா எழுதி வச்சிருக்கேன். நான் போலீஸ்ல சரணடை போறேன். பயப்படாதீங்க. நான் எந்த நேரத்திலையும் யாரையும் சத்தியமா காட்டி கொடுக்க மாட்டேன். வாங்கிக்கங்க. கொண்டு போய் ஐஜி கிட்ட கொடுக்க போறீங்களே, உங்களை எப்படி நான் என்ன பண்றது? நைனா வந்துட்டாரா? என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நைனா வந்துட்டாரா இல்லையா? என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம நிக்கிற? ஏன்டா கண் கலங்குற? நம்ம நைனாவை தியேட்டர் அவங்க ஆளுக்களும் கொன்னுட்டாங்க. ஏண்டா இந்த மிஷின் கன் எப்படி இருக்குமோ கண்ண காட்டினவனே இந்த மைக்கேல் ராய். என்கிட்டயும் உத்திய கண்டையா? எதுக்காக நைனாவுக்கு கொண்டு சொல்றான் சொல்றான். மைக்கேல் ராய், ஒரு எட்டு எடுத்து வச்ச உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிறேன். சட்டவிரோத நடவடிக்கையில் நீ ஈடுபட்டதால உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். வாங்க கமிஷனர் சார், துப்பாக்கு துருப்பிடிச்சிருக்குன்னு சுட்டு பாத்துக்கிட்டீங்களா? நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் கையை கட்டிக்கிட்டு நின்னீங்க. கட்சி ரெண்டான உடனே கைவரிசை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன நீங்க அரெஸ்ட் பண்ண போறீங்களா? கொடுத்திருந்த மைக்கேல் ராஜ காதல் வலை வச்சு கெடுத்துட்டே அடி. டேய், சொல்றதா இருந்தா சொல்ல வேண்டியதுதானே, ஏன் அப்படி வளவலன்னு பேசிக்கிட்டு? உங்க மந்தையிலிருந்து போன 2 ஆடுகள் மாதாவோட சன்னிதானத்துக்கு திரும்பி வந்துருச்சு. வேற வேற பாதையில இல்ல ஃபாதர், ஒரே பாதையில தான். நான் சாகும்போது இவரோட மடியில தான் சாகணும்னு ஆசைப்பட்டேன். எங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைங்க.